பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு விற்பனை திட்டமிட்டபடி நடைபெறும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று இந்திய தொழில் கூட்டமைப்பு மற்றும் இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் ஆகிய இரு அமைப்புகளில் இடம்பெற்றுள்ள பல்வேறு நிறுவனங்களின் முதன்மை நிர்வாக அலுவலர்களை சந்தித்து பேசியபோது இதனை தெரிவித்த அவர் அரசும் தொழில் நிறுவனங்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட நிதித்துறை சீர்திருத்தங்கள் விரைவில் அமல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் வங்கி மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் சந்திக்கும் மூலதன பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பெருந்தொற்று காலத்தில் சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு அதிக நிதி ஒதுக்கியதாகவும் அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையின் வளர்ச்சிக்கு அரசு சிறப்பு சலுகைகளை அறிவித்துள்ளதையும் இந்தக் கூட்டத்தில் நிதியமைச்சர் எடுத்துரைத்தார்